தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகையும் பாஜகவின் அண்ணாமலை அவர்களும் யாரு கட்சியில அதிக ரவுடி இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்ததுல, அண்ணாமலை அவர்கள் செல்வ பெருந்தகையே ஒரு ரவுடி தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. இதற்கு ஆதாரங்களை நீங்க காட்டுங்க அப்படின்னு செல்வ பெருந்தகையும் கண்டிப்பா இருக்கு அப்படின்ட்டு அண்ணாமலையும் சொல்றாரு. சோ இதன் பின்னணி என்ன சார்? இல்ல, அதாவது நான் செல்வ பெருந்தைய அவர்கள் வந்து இப்ப காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கிறாரு. ஆனா அவரோட கடந்த கால வரலாறுகள் பார்க்கும் பொழுது பல்வேறு கட்சிகள்ல இருந்து வந்திருக்கிறாரு, பல்வேறு கட்சிகள்ல பல்வேறு பொறுப்புகள்ல இருந்தாரு. அவரோட பேக்ரவுண்ட் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பல வழக்குகள் அவர்களால இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறோம். பொதுவாகவே அரசியல்வாதிகள் மேல வழக்கு இருக்கும், அது என்னன்னா மக்களுக்கான போராட்டங்கள், இப்ப சில அடக்குமுறைகளை எதிர்த்து போராடி இருப்பாங்க, அதனால வழக்குகளை எதிர்கொண்டு இருப்பாங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஆனா அதையும் தாண்டி வந்து சில கட்ட பஞ்சாயத்துகள், ரவுடிசம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவரோட பேர் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதனால அவரோட பேக்ரவுண்டே ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது கட்சிகள்ல இணையக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கலாம், பாஜகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியிலுமே இணையக்கூடிய உறுப்பினர்களா இருக்கணும். எல்லாருமே பேக்ரவுண்ட் செக் பண்ணி நம்ம சேர்த்த முடியாது. நல்லவர்களும் வரலாம், கெட்டவர்களும் வரலாம். அவர்கள் வந்து தவறான நடவடிக்கை ஈடுபடும்போது அந்த கட்சி நடவடிக்கை எடுக்குதா அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப சில கட்சிகள் வந்து இப்ப சமீபத்தில் கூட திமுகல ஒரு ட்ரக் மாஃபியாவை சேர்ந்த நபர் வந்து முக்கியமான பொறுப்புல இருந்தார். வெறும் அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மிக முக்கியமான பொறுப்புல இருந்து மிக முக்கியமான நபர்களோட, அமைச்சர்களோடையும் நம்ம முக்கியமான முதல்வரோட மகனோட ரொம்பவே நெருக்கமாகவும் கொடுக்கல் வாங்கலும் வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் விமர்சனங்கள் வரும்போது இவர் தலைவராகவே இருக்கிறாரு, இவர் மேலேயே விமர்சனம் இருக்கு. பாஜகவில் ரவுடிகள் இருக்காங்களா, இல்ல சில தவறான நபர்கள் இருக்காங்களா, இருக்கலாம், அங்கோட்டும் இங்கோட்டுமா இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமான இடமா தான் ஒரு கட்சி இருக்கும். அப்ப இவரே வந்து ஒரு ஒரு வந்து இவருக்கு இவரோட பேக்ரவுண்டே ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறப்ப இவருக்கு அந்த விமர்சனம் செய்யக்கூடிய அந்த தார்மீகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம். கடந்த காலங்களிலேயே காங்கிரஸ் அவர் விமர்சிச்சிருக்காருங்கிறது கூட ஒரு தகவல். இல்ல சார், ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலைக்கு பின்னால் வந்து ஆருத்ரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லும் போதுதான் உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து செல்ல பிறந்தவங்க மேல ஒரு குற்றம் சாடுறாரு. சோ இது ஒரு திசை திருப்பும் விதமா எடுத்துக்கலாமா அண்ணாமலை அவர்களோட பேச்ச? இல்ல, திசை திருப்புறதுன்னு இல்ல, இப்ப அதுக்கான முழுமையான விஷயங்கள் வரணும். ஏன்னா இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் மேல பல வழக்குகள் இருந்தது, நல்ல மனிதராக இருந்திருக்காரு, நிறைய செஞ்சிருக்காருமே கூட. கடந்த காலங்கள்ல சில அவருக்கு வந்து அந்த வட சென்னையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு ஒண்ணு இருக்குது. அங்க பொதுவாகவே வந்து அந்த டாமினன்ஸ் யாரு அப்படிங்கறத, அந்த போட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், அது ரவுடிசம் அப்படிங்கிறதையும் தாண்டி கூட அங்க வந்து அந்த லீடர்ஷிப்கான அந்த ஃபைட் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப குறிப்பா வந்து கடந்த காலங்கள்ல அவர் மேல பல வழக்குகள்லாம் இருந்து 2008-2012 காலகட்டங்கள்ல அவர் வந்து அந்த வழக்குகள் வந்து முழுமையா வெளியே வராரு அப்படிங்கிறத பாக்குறோம். அவரோட வளர்ச்சியை வந்து திராவிட கட்சிகள் வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா குறிப்பா அவர் திராவிட கட்சிகளுக்கு எதிராக தீவிரமா இருக்காரு. அவர் வந்து ஒரு கணிசமான ஒரு ஒரு முக்கியமான கட்சியோட தலைவரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் திராவிட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு கொண்டு போறாரு. திமுக அதிமுகக்கு எதிராக வந்து ரொம்ப வீரியமா அங்க செயல்படும் பொழுது அவரு முடக்கப்படுறார், அதனால பல்வேறு வழக்குகளுக்கு எதிர்கொள்றார். அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. ஆருத்ரா விஷயமும் ஒன் ஆஃப் த விஷயமா சொல்றாங்க. அதுல அந்த அவர் வந்து அதுல அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தாரு, அதனால அந்த ஆருத்ரால மோசடியில் ஈடுபட்டவங்க செஞ்சதாகவும் சொல்றாங்க. இது அங்க இருக்கக்கூடிய இந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ அது முழுமையான விசாரணை செஞ்சு முழுமையான தகவல் வராத வரைக்கும் நம்ம யாரையுமே இதை குற்றச்சாட்ட முடியாது. அண்ணாமலை அவர்கள் இதை திசை திருப்பினார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பிச்சு வச்சது காங்கிரஸ் தான், அவர்கள் தான் வந்து இதற்கான ஒரு இதை போடுறாங்க. அப்போ விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவருடைய கைதையும் நம்ம பார்க்கணும். அவரோட கைதுக்கு பின்னாடி இப்போ கலைஞர் அவர்களை வந்து அவதூறா பேசிட்டாங்க, அப்புறமா அதுல ஒரு கேஸ்ட பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்னு, இப்ப சீமான் அவர்களும் திரும்ப வந்து முடிஞ்ச என்னையும் கைது பண்ணுங்கன்னு அவரும் அந்த பாட்டை வந்து பாடுறாரு. அதுக்கு இன்னைக்கு வந்து சென்னை ஆணையர் கிட்ட சீமான் அவர்கள் தெரிஞ்சு அவரும் மறுபடியும் அவதான் பண்றாரு, அவர் மேலேயும் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. கேஸ்ட் மேல இருக்குதா இல்ல கலைஞரை பத்தி பேசிட்டாங்க அப்படின்றது? இல்ல, குறிப்பாவே பார்த்தோம்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுமே கடந்த காலத்துல யாரெல்லாம் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை பத்தி பேசினாங்களோ அவர்கள் எல்லாத்தையுமே குறி வச்சு வேட்டையாடினாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பல்வேறு நபர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்களே பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறார், அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து குறி வைக்கப்பட்டார் அப்படிங்கறத பார்த்தோம். ஏன்னா அவருமே ரொம்ப தீவிரமா வந்து ஒரு கருணாநிதி அவர்களை விமர்சிச்சிருந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். ஜெயக்குமார் அவர்கள் வந்து குறி வைக்கப்பட்டார். சோ இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்களே குறி வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதையும் பாக்குறோம். யாரெல்லாம் வந்து கருணாநிதி அவர்களை விமர்சிச்சாங்களோ தேடி தேடி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வழக்குல வந்து நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ அதையும் தாண்டி துரைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தனால அவரோட அந்த குரலை நசுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அப்படிங்கறத பாக்குறோம். ஏற்கனவே இப்ப இவர் நம்ம இப்ப இவர் வந்து பல்வேறு வழக்குகளை சந்திச்சு நம்ம பார்த்தோம், அவருக்கு வந்து பல சித்திரவாதிகளும் நடந்ததாகவும் அவரே வந்து சொல்லியிருக்காரு. சிறையில வந்து அவருக்கு சித்திரவாதிகள் செய்யப்பட்டதாகவும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்ப தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியா தான் பண்றாங்க. யாருமே விமர்சிக்க கூடாது, அப்படி சர்வாதிகார ஆட்சியை நடத்தணும்
அப்படி அந்த குறைகளை கேட்கக்கூடிய அந்த பக்குவமோ தன்மையோ இல்லைங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கடந்த கால ஆட்சியில் கூட பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்குது, சமூக வலைதளங்களில் விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சிப்பாங்க, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும் பொழுது சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இவர்கள் வந்து சின்னதா ஒரு விஷயம் பேசினாலுமே, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில பத்திரிகையாளர்கள் வந்து தீவிரமான திமுக விசுவாசிகளா இருப்பாங்க, அவர்கள் பத்திரிகையாளர்னு சொல்றதை விட திமுகவோட அவை புலவர்கள்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து எழுதிட்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்களே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து திமுகவை ஒரு ஒரு நியூட்ரலா இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக ஒரு சின்ன விமர்சனம் வச்சா கூட பொறுத்துக்க முடியாம அவர்களுக்கே நெருக்கடி கொடுத்ததும் நம்ம பார்த்தோம். நமக்கு பேர் சொல்லி சொல்லணும்னா சபீர் அவர்களுக்கே வந்து ஒரு நெருக்கடி ஆனதை நம்ம பார்த்தோம். நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு விசுவாசமா அவர்களுக்கு ஆதரவா செயல்படுவாரு, அவரையே அவர்கள் வந்து நெருக்கடிக்கு ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அப்ப துரைமுருகன் அவர்கள் மேலேயோ இல்ல இந்த மாதிரி எதிர்கருத்து இருக்கவங்க மேலேயோ இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறது வந்து நமக்கு ஆச்சரியத்தை உருவாக்கல, இது நமக்கு தெரிஞ்சதுதான். இன்னும் எத்தனை பேரை வழக்கு போட்டு எத்தனை பேர் அவர்கள் முடக்கிறதுக்காக காத்திருக்காங்க, அதாவது இந்த போலீஸ் வந்து இதுக்கான வேலையை மட்டும்தான் செய்யறாங்க, இந்த கள்ளச்சாராயம் தடுக்கிறத கள்ளச்சாராயம் காய்ச்சறதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கல. ஒரு ஆட்சியில ஒரு தடவை தவறு நடக்கலாம், இவர்கள் ஆட்சியில பல முறை இந்த தவறு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஏற்கனவே பல உயிரிழப்புகள் நடந்தும் இரண்டாவது முறையும் இது நடக்குது அப்படின்னா இவர்களோட மெத்தனை போக்க காட்டுது. அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி ட்ரக் மாஃபியாவோட முக்கியமான நபரே இவர்கள் தான் வந்து அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம ஒரு விமர்சனம் அது கடந்து போனா ஒரு ஒரு வரியில ஒரு விஷயத்தை பேசிட்டு போகும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதோ தேச துரோகமே செஞ்ச மாதிரி ஒரு விமர்சனத்தை பண்றதும் அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதும், அதே நேரத்தில் இவர்கள் நாட்டுக்கு எதிராகவும் முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு எதிராகவும் பேசக்கூடியதெல்லாம் வந்து இவர்கள் கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆளுநருக்கு எதிராக கொலை மிரட்டல்லாம் வர்றாங்க அமைச்சர்கள், மரியாதை எல்லாம் உரிமையில பேசுறாங்க, அதற்கெல்லாம் எந்த ஒரு கண்டிப்போ ஒரு நடவடிக்கையுமே இல்லாம இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தன்னோட தகப்பனார் அப்படிங்கிறதுக்காக மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு பொங்கி எழுறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து திமுகவுடைய துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, கள்ளச்சாராய மிஷுவா இருக்கட்டும், அது மாதிரி கொலை வழக்குகளா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே அப்படின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி கேட்டு அவர் சொல்றாரு, அது மாசம் மாசம் நடக்கிறதுதான், எல்லா ஆட்சியிலயும் தான் நடக்குது அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்றாரு அவர். இல்ல அதாவது நம்ம சொன்னமேதான், அதாவது 100% வந்து குற்றங்களை தடுக்கிறது வந்து சாத்தியம் இல்லைதான், எந்த ஆட்சி வந்தாலுமே வந்து 100% வந்து கிரைமே இல்லாம தடுக்க முடியாது. ஆனா அதற்கான முயற்சி எந்த அளவுக்கு எடுத்தீங்க, அதை ஊக்குவிக்கிறது யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கடந்த கால ஆட்சியில நடந்திருக்கும், அது வந்து சமூக விரோதிகள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனா இவர்கள் ஆட்சியில இந்த சமூக விரோதிகளே இவர்களா தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிகாரத்துல இருக்கிறவர்களே சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடுறாங்க, இவர்களே வந்து அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து இப்ப மணல் கொள்ளையா இருக்கட்டும், நம்ம அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்வாரு, ஏன்னா மணல் கொள்ளையை ஊக்குவிக்கிறதே அவர் தான், அவர்களோட மிக நெருக்கமான தொடர்பில் இருக்காரு, நாமளே பல முறை அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கொரோனா நேரத்துல அவர் அமைச்சரா பதவி ஏற்கும் பொழுது தொண்டர்களை அவர் சந்திக்க தயங்கினார், கொரோனா வந்துடும் தள்ளி வச்சாரு. ஆனா இந்த மணல் கொள்ளையில இருக்கிற முக்கியமான மாஃபியாக்கள் அவர்களெல்லாம் சந்திச்சு ஆற தழுவி புகைப்படங்கள்லாம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல உலாவ விடுறாங்க. இன்ன வரைக்கும் அதற்கு வந்து அவர்கள் மறுப்போ இல்ல அவர்களுக்கு எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னோ எந்த ஒரு மறுப்பும் சொல்லல, அவர்களோட தொடர்ந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட அவர் அதை பத்தி பிரஸ் மீட்ல கூட அவர் அதை பத்தி பேசியிருக்காரு, பேசும்போது அவர் தான் சொல்றாரு அவங்களுக்கு இதை எடுக்கலாம் அப்படிங்குற பெர்மிஷன் இருக்கு, ஒரு ஒரு அதாவது ஒரு சர்டன் லெவல தாண்டி எடுக்கிறாங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும், நாங்க முடிவு அதுக்கான இத விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு அதையும் அவர் வந்து பெருசா தவறு பண்ணதை அதுல சொல்ல, சில சில பிழைகள் இருக்குது அது நாங்க திருத்த சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயம் அதாவது பிழைகள்னா எந்த அளவுக்கு இப்ப ஒரு அரசாங்க உத்தரவு மீறி நடக்கிறாங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்கணும், இன்று வரைக்கும் அவர்கள் மேல எந்த ஒரு ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படல. சென்னையில மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மணல் வந்து எடுத்து இவர்கள் வந்து இந்த டீசாலினேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு பல லட்சம் யூனிட் வந்து மணல் தேவைப்படுது, அதை சப்ளை பண்ணக்கூடிய கான்ட்ராக்டும் இவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்கணும். சோ தொடர்ந்து வந்து இவர்கள் வந்து அதை வந்து நீங்க சொன்ன நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இது சாதாரண விஷயம் தான், இது எப்பயும் நடக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால தொடர்ந்து இது வந்து இன்னும் அதிகரிக்குது. நம்ம பார்த்தோம் ஆளுநருக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல், ஏன்னா ஒரு குண்டாசுல போட வேண்டிய நபரை எளிமையா வெளியில வர அளவுக்கு விட்டனாலதான் ஆளுநர் ஆளுநர் அலுவலகத்தை அவர் தாக்கிற முற்பட்டார் அப்படிங்கறத பார்த்தோம். அதற்குமே இவர் வந்து முட்டுக் கொடுக்கதான் பாக்குறாங்க, ஒரு ஆளுநர் அலுவலகத்தை தாக்குறதுக்கு திட்டமிட்டாலே மிகப்பெரிய ஒரு விஷயம். அவன் அப்படி பெட்ரோல் கொண்டு போட்டிருக்கான், அது காம்பவுண்டுக்கு உள்ள விழுகல, நாங்க வெளியவே விழுகிற அளவுக்கு தடுத்துட்டோம் அப்படின்னு இவர்கள் வந்து ஒரு சப்ப கட்டு கட்டுறாங்க. சோ இவர்களால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல, இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் பணம் மட்டும்தான், அதிகாரத்தை சுவைக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், அடுத்த தலைமுறையை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், அதனால இதெல்லாம் வந்து கடந்து போகும், எங்க ஆட்சியில இப்படிதான் இருக்கும், இன்னும் மோசமா தான் இருக்கும், வாழ பழகிக்கோங்கன்னு நமக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இயக்குனர் அமீர் அவர்கள்கிட்டையும் இந்த பிஎஸ்பி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்தை பத்தி கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு தலைவர் இறந்திருக்காரு அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து க்வெஸ்சன் பண்றதுக்கான தேவை இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு, இது அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாமா சார்?
இல்ல அதான் அவருக்கு வந்து அவர் சார்ந்த யாராவது இருந்தா அவருக்கு வந்து பாதிப்பா இருக்கும். ஒருவேளை எங்கேயாவது ஒரு யூபியில ஒரு மரணம் நடந்திருந்தா கூட அது பாஜக சார்ந்த நபர்கள் யாரோ தொடர்பு படுத்திட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை உருவாக்குற அளவுக்கு இங்க பேசுவாங்க. எங்கேயோ ஒருத்தர் வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தாருன்னு யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சு கொண்டதுக்கு அது வந்து பாஜக தான் செஞ்சதாகவும், ஏன்னா அது அந்த ஒரு நபரை தவிர வேறு யாருமே மாட்டுக்கறி பயன்படுத்தாத மாதிரியும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குவாங்க. அது சில ஒரு இரு தரப்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு பெரிய பூதாகரமாக்குவாங்க. இங்க வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது உத்தரப்பிரதேச ஒரு காலத்துல ஆண்ட கட்சி, அது முக்கியமான ஒரு கட்சியா இருக்கிறாங்க. அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலா இருக்கக்கூடிய கட்சியாவும் இருக்குது. அப்ப இங்க வந்து தமிழ்நாட்டில் குறிப்பா பகுஜன் சமாஜ் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இல்லைனாலுமே கூட அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கான ஒரு மிகப்பெரிய குரலா வந்து இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து மிக நீண்ட காலம் வந்து அதோட மாநில தலைவரா செயல்பட்டு இருக்காரு. அப்ப ஒரு முக்கியமான ஒரு தலைவரா இருக்காரு, யாரோ ஒரு தனிநபர் அப்படிங்கிறது இல்ல. அப்படி யாரோ ஒரு தனிநபர்னே கூட எடுத்துக்கோமே, அப்ப அந்த உயிருக்கு மரியாதை இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தானே முதல்வராக இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு அவர் கீழே தான் வந்து நேரடியாக காவல்துறை இருக்கு. மணிப்பூருக்கு வந்து பிரதமர் வந்து பொறுப்பேற்கணுங்கிறாங்க. இந்தியாவில் எந்த மூலையில் எது நடந்தாலும் கூட்டா வேங்கவேலுக்குமே பிரதமர் மோடி அவர்கள் தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது, அதனால வேங்கவேலுக்கு பொறுப்பேற்று மோடி பதவி விலகணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம், உள்துறை இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் போனார், அந்த துறை வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட இருக்கு, அவர் அந்த நேரடியாக போய் பார்க்குறாரு பண்ணுறாரு. இங்க வந்து காவல்துறை யார்கிட்ட இருக்குது, முதல்வர்கிட்ட தான் இருக்குது. இல்ல தனியா காவல்துறை யாருக்காவது பிரிச்சு கொடுத்துருங்க, இல்ல ஆசை மகனுக்கு அந்த துறையை கொடுத்துருங்க, அவர் இஷ்டத்துக்கு அதை என்ன வேணா செய்யட்டும். இல்ல வேற யாருக்காவது ஒரு எஃபிஷியன்டான ஒரு மினிஸ்டர் உங்கள்ட்ட இல்லைனா கூட கடன் வாங்கியாவது யார்ட்டையாவது கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. தண்டகத்தை வச்சுக்கிறாரு, ஆனா அந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு. காவல்துறை இது வரைக்கும் என்ன சிறப்பா செயல்பட்டுருக்குது, பல வழக்குகள் இது வரைக்கும் நமக்கு ஒரு தீர்வும் கிடைக்கல, என்ன நடந்ததுங்கிறது தெரியல. வேங்கை வயல் இந்த வரைக்கும் என்ன நடந்தது தெரியல. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் வந்து நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த கள்ளச்சாராயம் வந்து ஏற்கனவே நடந்தது, திரும்ப நடந்திருக்குன்னா இது காவல்துறையோட கையாளாத தன்மைனாலுமே கூட அதை வந்து சரியா நிர்வகிக்காத மு க ஸ்டாலின் அவர்களோட நிர்வாக திறமையின்மைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு அவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரிதான் இதெல்லாம் இவர்களால செய்ய முடியல, எங்கே வேலை கண்டுபிடிக்க முடியல, கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியல, இவ்வளவு பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா சர்வதேச அரசியலே வந்து நடுநடுங்க வைத்த ஒரு ட்ரக் மாஃபியாவை பக்கத்திலே வச்சுக்கிட்டு இவர்களால கண்டுபிடிக்க முடியல. இவர்கள் தான் வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்ற போறாங்களா அப்படிங்கிறத பாக்கணும். அமீர் அவர்களுக்கு இதுல எல்லாம் விமர்சனமே கிடையாது, ஆனா நம்ம சொன்ன மாதிரி வேற எங்கேயாவது இருந்தா பேசுவாரு. இதை வந்து சாதாரண நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கடந்து போக வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இதுக்கு மட்டும்தான் இவர்கள் எல்லாம் வெளியே வருவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சொன்னா இதுக்கு மட்டும்தான் இந்த பள்ளி கத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். கமல்ஹாசன் அவர்களும் இதுல ஒரு கருத்து, அவரு சில நாட்களுக்கு முன்னாடி அவரும் சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்க வந்து தண்ணி அடிக்க கூடாதுன்றது இல்ல, நீங்க வந்து அளவாக குடிக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கருத்தையும் அவரும் முன் வச்சிருந்தார். இல்ல அவர் வந்து இப்ப என்னன்னா திமுகவை விமர்சிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்காரு, பொருளாதார ரீதியாகவும். இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி எல்லா சலுகைகளும் அவருக்கு கிடைக்கிறப்ப அந்த இடத்த விமர்சிக்க முடியாத ஒரு சூழல் இருக்காரு. அதனால எது நடந்தாலுமே அதுல வந்து நம்ம அவர் வந்து விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு திமுகவை எப்படி வந்து அனுசரிச்சு போறது அப்படிங்கறது தான் பாப்பாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆரம்பத்துல வீறு கொண்டு எழுந்து வந்தாரு, எல்லாத்தையும் விமர்சிப்போம், நாங்க வந்து மையமா நிற்போம்னு சொன்னாரு. இப்ப இந்த மையத்தை மையத்துல வச்சு புதைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல, இப்ப அவர் திமுகவோட ஊதுகுழலா மாறிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அவர் வந்து விமர்சிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரியே கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது கரப்ஷனை எதிர்த்தும், அதுவும் முக்கியமா திமுக அதை பண்ணது, அதை எதிர்த்து உள்ள வந்தார். இன்னைக்கு இப்ப அவருடைய படமா இந்தியன் டூ அதுவும் கரப்ஷனை பத்தி தான் பேசுது. அந்த படத்துடைய இதுல பேசும்போது பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, இன்னும் இங்க கரப்ஷன் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தோணுது? அப்ப அந்த பத்திரிகையாளர் ஆமான்னு சொல்றது, ஆமா இங்க இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப இங்க திமுக கரப்ஷன் பண்ணிச்சு, அதை எதிர்க்க வந்த கமல்ஹாசன் அவர்கள் இன்னும் கரப்ஷன் இருக்குன்றாரு, ஆனா இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் தான் கமல்ஹாசன் இருக்கும்போது. அப்ப இப்ப எந்த கட்சியில கரப்ஷன் இருக்கு அப்படின்னு கமல்ஹாசன் அப்ப சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் அவர் மறைமுகமா சொல்றாரு. பொதுவாவே வந்து கமல்ஹாசன் அவர்கள் பேசுறது யாருக்கும் புரியாதுங்கிறது வேற ஒரு விஷயம், பல மீம்ஸ்களே வரும். நான் இதுக்குதான் புரியாத மாதிரியே பேசி எந்த சூழ்நிலையும் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் வரும். அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியாது, கரப்ஷன் இருக்கானா இருக்கும் பாரு, அப்ப இப்ப யாரு ஆள்றா அவங்கள பத்தி, அவங்கள்ட்ட கரப்ஷன் இருக்கானா அதை பத்தி நம்ம வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா நமக்கு இது அப்பட்டமா தெரியும், இங்க எத்தனை ரைடு நடந்தது, இடி ரைடு, ஐடி ரைடு, எவ்வளவு ரைடுகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் சரி பிஜேபி செய்யறது கூட பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிடுவாங்க. பிஜேபி வந்து மத்தியிலிருந்து இடியும் ஐடியும் அனுச்சு பழி வாங்குறாங்கன்னு சொல்லுவோம், சரி ஒரு பக்கம் அதை கூட நம்ம நம்புறதா கூட வச்சுக்கோமே. இவர்கள் கட்சியை சார்ந்த நபர்களே வந்து எத்தனை பேர் பேசினாங்க, இவர்களோட அமைச்சர்கள் பேசின ஆடியோ வெளி இருந்தது, அப்புறம் துரைமுருகன் அவர்களோட ஊழலை பத்தி அவர்களோட கட்சியினரே வந்து சொல்லி, இப்போ அவர் என்ன ஆனார்னு தெரியல, இருக்காரா இல்லையா, உயிரோடு இருக்காரா இல்லை, ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சத்தம் இல்லாமல் ஒரு நபர் வந்து ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இப்போ காணாமல் போயிட்டாரு. ஸோ இப்போ எதிர்கட்சி விமர்சனம் வைக்கிறது கூட அரசியல் குற்றச்சாட்டு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இல்லை பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கடந்து போயிடலாம். ஆனால் தங்களோட சொந்த கட்சியினரே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, ஆதாரத்தோட மாற்றுறது, தொடர்ந்து
நம்ம வந்து வெளியில இருந்தே தேட தேவையில்ல, அவர்கள்ட்ட இருந்தே தான் நம்ம சொல்றோம். அவர்கள் வைத்த விமர்சனங்கள் தான், 60,000 கோடி ஊழலா இருக்கட்டும், 30,000 கோடி ஊழலா இருக்கட்டும், இவர்களோட ஒப்புதல் வாக்கு மூலமா தான் வந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு அப்புறம் வந்த நடவடிக்கைகளையும் நம்ம பார்த்தோம். ஒரு அமைச்சர் பேசுறாரு, நிதி அமைச்சராக இருந்தவர் பேசுறாரு, உடனே அவருக்கு வந்து அந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு ஒரு சாதாரண இலாக்கா கொடுக்கப்படுது. அப்ப அது அந்த 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 ஆடியோ வெளியே வந்ததோட இதாதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவர் டீ ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த ஆடியோல உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இவ்வளவு ஊழல்கள் இருக்குது, இதை பத்தி எல்லாம் எந்த ஒரு இதுமே பேசாம அந்த ஊழல் பணத்தை வாங்கியே திரைப்படம் நடத்தி தன்னோட வருமானத்தை ஈட்டிக்கிட்டு மக்களை வந்து ஒரு வியாபார பொருளா, திரைத்துறைங்கிறதே மக்களை வைத்துதான் வியாபாரம் பண்றாங்க, அதை வைத்து அதை வந்து அரசியலையும் பண்ணி தனக்கு வந்து எப்படி லாபம் ஈட்டணும்னு கமல்ஹாசன் அவர்கள் நன்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அதை வைத்து அவர் பயணம் அடைச்சிட்டார், கட்சியை தொடங்கினாரு, அந்த கட்சியை கொண்டு போய் அடமான வச்சு படமும் எடுத்துக்கிட்டாரு, இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு அவரோட வாழ்க்கையை வந்து அவர் நிறைவாக்கிக்கிட்டாரு. மக்கள் எப்பயும் போல திரை கவர்ச்சியில இருக்கிற மாதிரி திரைப்படத்தை ரசிக்கிறமே இதையும் ரசிச்சுட்டு போக வேண்டியதான், எந்த ஒரு பயணமே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான சூழல். அதே மாதிரி இந்த இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மீம் மாதிரி ஒரு விஷயம் பாக்குறோம். அதாவது இந்தியன் 2 எதை பத்தி பேசுது, கரப்ஷன் பத்தி பத்தி பேசுது, யாரு வந்து ப்ரொடக்ஷன் பண்றா, யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு கேட்டா ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்ற மாதிரி வருது. சோ இதுக்கு என்ன சார் லிங்க் இருக்கு, இந்த மாதிரி மீம் வருது? இல்ல அதான் நம்ம சொன்ன மாதிரி ஊழல், ஊழல் ஒழிக்கிறதுக்கு ஊழல் செஞ்ச பணத்தையே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப அது வேடிக்கை. இப்ப படம் அப்படிங்கிறது வந்து திரைப்படத்தை வந்து நம்ம வந்து என்னன்னா அதுல வந்து ஒரு நம்ம தீமை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அல்ல அதுல ஒரு சமூக நீதி கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு கட்டாயமாக்கிட்டாங்க. திரைப்படங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட், அவ்வளவு, ஒரு 3 மணி நேரம் வந்து நம்மளை மறந்து ஒரு ரசிக்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்கு, அது வந்து வெறும் பொழுதுபோக்கு தான். ஆனா அங்க வந்து ஒரு தீமை வைக்கிறோம், அங்க வந்து ஒரு நாங்க வந்து ஒரு தத்துவத்தை சொல்றோம்னு இப்ப சில பேர் கிளம்புறாங்க, அது ஏதோ ஒண்ணு வைக்கணுங்கிறாங்க. ஆனா இதுல என்ன துரதிருஷ்டம்னா இந்த ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்ற தீமை ஊழலால் பெற்ற பணத்தை வச்சு பண்றாங்க அப்படிங்கறத ஒரு வேடிக்கையான விஷயம், அதையும் மறந்து நம்ம அதுல போயிட்டு மெய் சிரிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவரோட அந்த நடிப்பு திறமையை பார்த்து நம்ம வியக்கலாம். அதனாலதான் இன்னும் வந்து இந்த அவரோட வியாபாரம் ஓடுது. ஏன்னா என்ன கான்செப்ட்ங்கிறதையே நம்ம மறக்க வச்சு அதுக்கு நம்ம காசை கொடுத்து பார்க்க வச்சு நம்மளை ரசிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுதான் அவரோட திறமையை நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளோட இயலாமை, நம்மளோட அறியாமை, அதை வந்து வைத்து பயன்படுத்தி தான் அரசியல்வாதிகள் இத்தனை ஆண்டுகளும் பிளக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. என்னைக்கு நம்ம வந்து அது விழிப்புணர்வு அடையிறோமோ அன்னைக்கு அவர்கள் வந்து இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. மாதிரி இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் திமுக ஆட்சியில் நடக்கிற நிறைய விஷயத்துக்கு ஒரு குரல் கொடுக்க மாட்டாரு, ஏன் அவர் பேச மாட்டாரு, தலித் மக்களுக்கு பேசுவார், நிறைய அவரை பத்தி நான் அவர் அகேன்ஸ்ட் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்ததுக்கு பிறகு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். பா ரஞ்சித் அவர்கள் வந்து டேரக்டாவே திமுக ஆட்சி ஆனதாவது திமுகவின் தமிழக அரசை வந்து நான் தாக்குறேன், இந்த மாதிரி கொஸ்டின் எழுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. ஏன் திடீர்னு இப்ப வந்து பா ரஞ்சித் அவர்கள் திமுக அகேன்ஸ்டா மாறி இருக்காரு? இல்ல அவரு சில காலம் வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதற்கு திமுக குரல் கொடுக்காட்டி உடனே அவர் வந்து கண்டிக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். மத்த எந்த விஷயத்திலுமே திமுகவை அவர் கண்டிச்சதே கிடையாது. அதாவது நடுநிலை கள்ளச்சாரையிலும் தலித் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு சார், ஆனா அதுலயும் பெருசா அவர் பேசலையே, லைட்டா வந்து டச் பண்ணிட்டு போற மாதிரிதான் பேசினாரு. வேங்கை வயலா இருக்கட்டும், ஆனா இது ரொம்ப ஹார்ஷா அடிச்சிட்டாரோ அப்படின்னு தோணுது இந்த விஷயம் மட்டும். இல்ல அதே அவர் விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இன்னொன்னு என்னன்னா விமர்சிச்சதுக்கு அப்புறம் அவருக்கான அந்த சூழல் எப்படி இருக்கு பார்த்தோம்னா, நம்ம எதிர்வினை வந்து ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. இத்தனையா நாட்களா பா ரஞ்சித் அவர்களை தூக்கி கொண்டாடினாங்க, அவர் வந்து ஒரு இயக்குனரே இல்ல, தமிழ் திரையுலகில வந்து ஒரு புறமை ஒரு புதுமை செஞ்சுட்டாரு, ஒரு புரட்சி செஞ்சுட்டாருன்னு சொல்லி இதே திமுகவினர் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவர் வந்து உயர் சாதியினரை தாக்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு இந்துத்துவத்தை தாக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் பண்ண பொழுது இவர்கள் வந்து தலையில தூக்கி கொண்டாடினாங்க. இப்ப ஒரு விமர்சனம், இது வந்து ஒரு நியாயமான விமர்சனமும் கூட தான். ஒரு முக்கியமான தலைவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப, மிகப்பெரிய ஒரு கொடூர தாக்குதலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதை வந்து அவர் கண்டிக்கிறார் அப்படிங்கிறப்ப இப்பயாவது குரல் கொடுக்கிறாரு. அதே கூட ஏத்துக்க மனசு இல்லாம எப்பயுமே துதி பாடணும் அப்படின்னா எப்படிதான் நம்ம ஏத்துக்க முடியும்னு தெரியல. அதுதான் சொன்னோம், திமுக வந்து ஒரு காட்டாட்சியும் ஒரு சர்வாதிகார ஆட்சியும் நடத்துறாங்க, அவர்களால் விமர்சனத்தை தாங்கிக்கவே முடியாது. அது தங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆதரவா இருந்தவர்களே கூட ஒரு நல்லதுக்கு சொன்னா கூட இடிப்பாரே இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரே இல்லாலும் கெடும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் போக போறாங்க. எந்த ஒரு விமர்சனமுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா இது வந்து இந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய ஒரு காட்டாட்சியா மாறி எல்லாத்துக்குமே சர்வநாசத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடக்கமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுதான் இதே தான் எல்லாருக்குமான சிக்கல். யாராவது விமர்சிச்சா அவர்களுக்கான அந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உருவாக்குறது, இல்லை அவர்களோட அந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பறிக்கப்படுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமான துறைகள் வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அதோட தலைவர் பதவி கிடைக்கும். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் கூட லியோனி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அவருக்கு என்ன ஒரு பெரிய தகுதியும் திறமையும் இருக்குன்னு பார்த்தா எதுவும் கிடையாது. பெண்களோட இடுப்பை பற்றி பேசுறது, ஆபாசமாக பேசுறது தான் அவரோட தகுதி. திமுக பிரச்சாரம் பண்ணாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக
தமிழ்நாட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பாட நூல்களை வந்து அதோட கழகத்துக்கு தலைவரா போட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இந்த மனித உரிமைகள் ஆணையம் சொல்லி வச்சு அதுக்கு ஒருத்தர் தலைவரா போட்டாங்க, கண்ணதாசன் அவர்கள்னு. அவர் ஒரே ஒரு நாள் போட்டோ ஷூட் பண்ணாரு, கோட் ஷூட் எல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு மாசான ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போனாரு. எப்பன்னா ஒரே ஒரு நாள் தான் அவர் செயல்பட்டாரு. என்னன்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கில் மட்டும் மனித உரிமை மீறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போனாரு. அதுக்கு முந்தின நாளும் நான் பாக்கல, பின்னாடி நாளும் பாக்கல, நீங்க பாத்தீங்களா இல்ல தமிழ்நாடு மக்கள் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. கண்ணதாசன் ஒருத்தர் இருக்காரு, இருந்தாரு, அடையாளமே தெரியல. எத்தனையோ மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆனாலும் அவர்களுக்கு பதவி கொடுக்காம தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படுது. ஏன்னா நடுநிலையா செயல்படுற யாராவது இருந்தாங்கன்னா, அவர்கள் ஏதாவது ஒரு குரலை எடுத்தாங்கன்னா அது இவர்களுக்கு எதிரா போயிடும் அப்படிங்கறதுனால ரொம்ப வந்து அடிமையா இருக்கக்கூடியவர்களை தான் இவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதிகாரத்துக்கு போடுறாங்க. அதனால அதுக்கு அந்த அடிமைத்தனத்துக்கு பழகிடுறாங்க. இன்னைக்கு சபாநாயகர் அவர்களே கூட, அவர் சபாநாயகரா செயல்படல, அவர் திமுகவோட பிரச்சார பீரங்கியா தான் செயல்பட்டு இருக்காரு. ஒரு காலத்துல இதே திமுகவை விமர்சிச்சவர் தான், அதுக்கப்புறம் அவரு ரூட்டை மாத்தி திமுகவை ஆதரிக்க எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் சபாநாயகரா உட்காந்துட்டு திமுகவோட பிரச்சாரத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு அந்த சபாநாயகர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதை தாண்டி அவரோட மகன் செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகளுக்கும் வந்து ஆதரவாகவும் திமுக இருக்கிறனால தொடர்ந்து வந்து அதை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதுதான் திமுகவோட பாணி. அவர் வந்து கண்களையும் காதலையும் மூடிக்கிட்டு திமுக புகழ் பாடத்தை மட்டுமே வச்சிருந்தா, அதாவது அவைப்புலவர்களா இருக்கணும், அந்த காலத்து மன்னர்கள்ட்ட எப்படி அவைப்புலவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்து புலவர்கள் கூட மன்னர்களை வந்து கண்டிக்கிறதெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு இதை யாருமே செய்யாம துதிப்பாடுதல் மட்டுமே தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் தான் திமுக விரும்புது. அதுக்கு நம்ம பல்வேறு உதாரணங்களை பார்த்துட்டோம் எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைகள் இருக்குன்னு. இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வந்து வரும்போதே அதிமுக வந்து ஒரு ஜனநாயகத்தனமான தேர்தலா இருக்காது, ஈரோடு மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. மிச்சம் மேஜரா இரண்டு கட்சிகளும் சுயேட்சையும் வந்து போட்டிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு விஷயம் அங்க என்ன சொல்லப்படுது அந்த காலத்துல, அதாவது பாமக வந்து டெபாசிட் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட விட விக்ரவாண்டியில வந்து திமுக ரொம்பவே ஹார்டா ஒர்க் பண்றாங்க, அதிகமான காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல இருக்கு. அது உண்மையா சார்? இல்ல, திருமங்கலம் ஃபார்முலாங்கிறத உருவாக்குனதே இவர்கள் தான். அதாவது இடைத்தேர்தல் வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் பிரச்சனையா வந்துடும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறப்ப அந்த இடைத்தேர்தலில் தோத்தா வந்து அது வந்து அந்த மக்கள் வந்து அவர்களோட அந்த ஆட்சிக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்குற மாதிரி தான். அவர்களுக்கு தோத்தாங்கன்னா ஆட்சி வந்து மோசமா இருக்குதுன்னு அர்த்தம், ஏதோ ஜெயிச்சுட்டா ஆட்சி வந்து சிறப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்ப ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தளவுக்கு ஆனா நீதிகேஸ் அவர்கள் வந்து களம் கண்டார். இதே இப்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, இடைத்தேர்தல் என்பது மோசமான ஒண்ணு, அது ஜனநாயக படுகொலை அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுல ஜனநாயகமே இருக்காது, பணபலமும் அதிகார பலமும் தான் அதுல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதே இடைத்தேர்தல அவர் நிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலும் வந்து அதுல பணமலைய பொழிஞ்சு அதுல ஜெயிச்சு வந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இப்ப விக்ரவாண்டி தேர்தலும், நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து மிக மோசமான இடைத்தேர்தல், அதாவது இந்த இடைத்தேர்தல்கள்லயே மிக அளவுக்கு பணம் புலங்குச்சுன்னா அது ஈரோடு கிழக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 300 கோடிகளுக்கு மேல வந்து அந்த தொகுதிக்கு சுதந்திர இந்தியால இத்தனை ஆண்டு காலத்துல தேர்தலிலும் சரி, அந்த மக்கள் பிரதிநிதிகளா இருந்தவர்கள் செஞ்ச செலவுகளும் சரி, 300 கோடி தொற்றுக்குமான தொற்றுருக்காரு, அவ்வளவு செலவுகளை அந்த தொகுதி பார்த்திருக்காரு. ஆனா அத்தனை கோடிகளை அந்த தொகுதிக்கு அள்ளி கொடுத்து அந்த வெற்றியை தக்க வச்சாங்க. அதே மாதிரி விக்ரவாண்டி தொகுதியுமே இவர்கள் வந்து ஒரு பிரெஸ்டீஜியஸ் பிரச்சனையா எடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பிட்டு வந்து திராவிட மாப்பிள்ளை வந்து அதை கையில் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து அவர் வந்து இதை ஒரு விஷயமா எடுத்து அவர் செஞ்சு காட்டணும், இந்த தேர்தலை ஜெயிச்சா இன்னும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுக தான் ஆட்சிக்கு வருங்கிற ஒரு சைக்காலஜியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் விக்டரியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த 40 தொகுதியை ஜெயிச்சதுமே கூட மிகப்பெரிய ஒரு பணமழையை தான் பிடிச்சிருக்கிறாங்க. முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்புறம் வாரிசுகள் இவர்கள் எல்லாத்தையும் இறக்கி பல கோடி ரூபாய்கள் செலவு செஞ்சு முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே பொறுப்பெடுத்து 40 தொகுதியை வந்து பணமழையால வென்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி விக்ரவாண்டி தேர்தல் அவர்களுக்கு வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் தேர்தல், அதுலயுமே வந்து எப்படியும் பணமழைய பொழிஞ்சு வெற்றி பெற்றுவாங்க. அதுலயும் வந்து அதிகமான ஒரு மார்ஜின் வரணும். குறிப்பா பாமக வந்து அங்க வந்து ஒரு டெபாசிட் இலக்க வைத்தா பாமகவோட செல்வாக்க சரிக்கிறது மூலியமா வருங்காலங்கள்ல பாமகவோட பலத்தை குறைக்கலாம். இதன் மூலியமா பாமக எந்த கட்சியில சேர்ந்தாலும், இவர்களோட எதிர்கூட்டணியில சேர்ந்தாலும் அது பலவீனமான கூட்டணியா மாறும், பாமக ஒரு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்றத மூலியமா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதாவும், வட மாவட்டங்கள்ல அவர்கள் வந்து அதை தங்களை வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும், குறிப்பா பாஜக பாமக சேரும் பொழுது வட மாவட்டங்கள்ல ஒரு டஃப் வந்து திமுகக்கு வரும், அதை வந்து முறியடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா திமுக பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். தென் மாவட்டங்கள்ல அதிமுக ஏற்பட்ட அந்த சிக்கல்கள் காரணமாக தென் மாவட்டங்களை அவர்களால எளிமையா கைப்பற்ற முடியுது. கொங்கு மண்டலங்கள்ல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு ஈரோடு கிழக்குல அவர்கள் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்து காட்டினாங்க. இப்ப அவர்கள் இல்லாத நேரத்திலையும் கூட வட மாவட்டங்களை தங்களோட அதிகாரத்தை காட்ட இந்த விக்ரவாண்டி தேர்தல வந்து ஒரு இதை ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அதுல குறிப்பா இது திராவிட மாப்பிளையோட கையில இருக்குது, அவரு எந்த அளவுக்கு அதோட நுணுக்கங்களை செயல்படுத்த போறார், அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும்
இல்லாத நாடுகள்ல கூட அவர் வந்து முதலீடுகளை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர் போகாத நாடுகள் இல்லை, செய்யாத முதலீடுகள் இல்லை. அப்ப அவர்கிட்ட பணங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ எத்தனை கோடிகளை இறக்குனாலும் இது 3 டிஜிட்ல போகுதா இல்ல 4 டிஜிட்ல போகுதா, அதாவது 300 கோடியா 3000 கோடியாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் ஒவ்வொரு தேர்தலுக்குமே வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு செலவுகள். ஒரு தேர்தலுக்கு வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு வந்து 5 கோடி 10 கோடி 15 கோடி செலவு பண்ண வேண்டிய இடத்துல 300 கோடி கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் எத்தனை கோடிகளை செய்ய போறாங்களோ அது எல்லாம் நம்ம நம்ம மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணங்கள் தான். ஸோ அதுதான் விளையாடுது அப்படிங்கறத பாக்குறோம். நிச்சயமா விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக கை போக போகுது, ஆனா அது வந்து ஜனநாயகமா இருக்க போறதுல அது மக்களுக்கான ஒரு 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 மோசமான சூழலை உருவாக்க போறதுக்கான ஒரு அச்சாரம் தான் எடுத்துக்கலாம். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.